வணக்கம் லெஃப்ட் சைட் டாப்பில் பாருங்கள் டிஎன்இஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஷெட்யூல் இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இன்னைக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கு ஸோ இது சார்ந்த விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை டுவெண்ட்டி ஃபைவ் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஷெடியூல் ஓகேவா ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸு ப்ரப்போஸ்டு டேட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஸ்ட்ரீம் அண்ட் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரீமில் கொடுத்துருக்காங்க சீரியல் நம்பர் ஒன் பார்க்கலாம் பப்ளிகேஷன் ஆஃப் ஹெச்எஸ்சி ரிசல்ட்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்கு வந்து டுவெல்த் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கும் அதே டேட்டில் தான் ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு இது உங்களுக்கு தெரியும் அடுத்து சீரியல் நம்பர் டூ பாருங்கள் இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்வைட்டிங் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் Admissions of BE and BTEC, commencement of online registration, filling of applications and certificate uploading. நீங்கள் வந்து பிஇ அண்ட் பிடெக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது இதுக்கு ரெண்டு ஸ்ட்ரீம் அதாவது அகாடமிக் and vocational, ரெண்டு ஸ்ட்ரீம் ஸ்டூடண்ட்ஸ்க்குமே இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது நம்ம சேனலில் இந்த TNEA, ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கான டெமோ வீடியோ அப்லோட் ஆகிருக்கு அதோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிக்கோங்க அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள் லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்டு சர்டிஃபிகேட் அப்லோடிங் ஸோ இது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டு ஸ்ட்ரீமுக்குமே இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு நாளுக்கு மேலே கொடுத்துருக்காங்க அடுத்தது சீரியல் நம்பர் ஃபோர் பாருங்கள் அசைனிங் ரேண்டம் நம்பர் ஏஆர் நம்பர் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க இது வந்து யூனிவர்சிட்டியால் வழங்கப்படுற நம்பர் இது ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் வழங்கப்படும் இந்த நம்பர் என்னைக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி அடுத்து ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள் பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்டு நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி ரேங்க் ஆர்டர் ஒரு லிஸ்ட்டாக அனுப்புவாங்க அந்த டேட் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் தேவைப்படுது பாருங்கள் அடுத்து சிக்ஸ்த் பாயிண்ட் போகலாம் கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எக்ஸ் மென் கோட்டா இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த மாதிரி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடந்துடும் ஸோ அந்த டேட் பாருங்கள் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆரம்பித்து பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த டேட்டுக்குள்ளே ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சீரியல் நம்பர் செவன் பாருங்கள் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே அகாடமிக்குன்னு சொல்கிறது உங்களுக்கே தெரியும் நீங்கள் ப்ளஸ் டூவில் வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத் பயாலஜி இந்த மாதிரி ஸ்ட்ரீமில் வரீங்க அப்படின்னா உங்களை வந்து அகாடமிக் அப்படின்னு சொல்லுவாங்க டுவெல்த்தில் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கான ஸ்ட்ரீம் வந்து ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஓகே ஸோ இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங்கான டேட் பார்க்கலாம் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆரம்பித்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ரெண்டு ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நடக்குது அடுத்து எயித்து பாயிண்ட் பாருங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இப்போ இதோட டேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆரம்பித்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட முடியுது அடுத்து நைன்த் ஒன் பாருங்கள் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் டேட் பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அடுத்து சீரியல் நம்பர் டென் பாருங்கள் எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் இப்போ கவுன்சிலிங் முடிகிற நாள் பார்த்தீங்கன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டு ஸ்ட்ரீமுக்குமே இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்னைக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிருது இந்த முக்கியமான டேட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது அண்ட் அட்டெண்டிங் கவுன்சிலிங் ஃபீஸ் அரேஞ்ச் பண்ணுறது சர்டிஃபிகேட்ஸ் இது சார்ந்து உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் இதோட நாம் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டுருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இதை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகே மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி